அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கீழச்சேரி கிராமத்தில் விரிவாக்கம் செய்து வைக்க உள்ளார். இதற்காக விழா மேடைக்கு வருகை தந்துள்ளார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் 122வது பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் இந்த நாளானது மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாள் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. மிக குறிப்பாக கல்வி வளர்ச்சி நாளாக இது தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்று இந்த நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்காக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவரை அந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வரவேற்ற பிறகு போலீஸ் அணிவகுப்போடு அவரை வரவேற்றதற்கு பிறகு குழந்தைகள் அவருக்கு மலர் கொத்து கொடுத்து ரோஜா பூ கொடுத்து அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில இந்த ஆண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பத்தூர் பகுதியிலுக்கூடிய கீழச்சேரி அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு உதவி பெறும் பள்ளியில் இந்த நாளில அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கூடிய மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் படத்திற்கு மலர் தூவி தன்னுடைய மரியாதை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறார். அதே நேரத்தில் அரசின் சார்பாகவும் இன்றைக்கு சென்னை அண்ணாசாலை இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம் எதிரே அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கும் அரசின் சார்பாக அமைச்சர்கள், மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்க திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கீழச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். முன்னதாக காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அவருடைய படத்திற்கு மலர் தூவி அவர் மரியாதை செய்த அந்த காட்சியையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் முன் உதாரணமாக முன்னோடி திட்டமாக செயல்படக்கூடிய திட்டமாக தமிழ்நாடு அரசு குறிப்பிடக்கூடிய ஒரு திட்டமாக இந்த காலை உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த காலை உணவு திட்டம் தயாரிக்கக்கூடிய பணியாளர்களிடம் அவர் பேசுகிறார். இன்றைக்கு என்ன உணவு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் கேட்டு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்கிறோம். ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல இன்று முதல் இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவை அவர் சுவைத்து பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அந்த பணியாளர்களிடம் எவ்வாறு இந்த உணவு சமைக்கப்படுகிறது, இந்த நேரத்துல இருந்தும் சமைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 1வகுப்பு முதல் 5வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று இந்த திட்டம் என்பது தொடங்கி வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக அப்போது 1545 பள்ளிகளைச் சேர்ந்த 114,000 குழந்தைகள் இதன் மூலமாக நேரடியாக பயன்பெற்றாங்க. இத்திட்டத்திற்கு பொதுமக்களிடம் குறிப்பாக பெற்றோர்களிடம் ஏற்பட்ட வரவேற்பை உணர்ந்து தமிழக அரசு மாணவ மாணவியர் இடையே ஏற்பட்ட ஒரு எழுச்சியையும் கருத்தில் கொண்டு இந்த திட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மேலும் ஒரு விரிவாக்கம் செய்யப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த ஊரான திருக்குவளையில் இந்த திட்டம் என்பது மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டு எனக்குரிய 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 18,50,000 குழந்தைகள் காலை உணவை
உண்டு மகிழ்ச்சியோடு தன்னுடைய பள்ளி பாடங்களில கவனம் செலுத்தி படித்து வருவதாகவும் அரசு குறிப்பிட்டது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்த முதற்கட்டமாக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு, மேலும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஏறக்குறைய 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில இத்திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். குறிப்பாக அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த நிலையில, இந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய வகையில இன்று மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று இந்த திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவரே அந்த உணவை பரிமாறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிச்சடி என்பது இன்றைக்கு வழங்கப்படுகிறது. நாள்தோறும் ஊட்டச்சத்தோடு வழங்கக்கூடிய காலை திட்டுண்டிய வழங்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே அரசு நடைமுறையில உள்ளது. அந்த வகையில ஒவ்வொரு விட்டமின் சத்தோடு சேர்த்து இந்த உணவு அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அரசோட திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு இந்த திட்டம் அரசு உதவி பெறும் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு அடையாளமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் உள்ள கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித செயின்ட் ஆன்ஸ் சொல்லக்கூடிய தொடக்க பள்ளியில முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் 3,995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 223,536 குழந்தைகள் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக பயனடைய உள்ளனர். இதன் மூலமாக ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களிலும் இது ஒரு அடையாள முன்னோடி திட்டமாக இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில, இந்த அரசு எய்டட் ஸ்கூல்ஸ் சொல்லக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து குழந்தைகளோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த உணவை வந்து அவர் உட்கொள்கிறார். அருகாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் அந்த திட்டங்கள் குறித்தும் அந்த உணவு குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிகிறார். ஏற்கனவே இதன் மூலமாக இந்த கற்றல் இடைநிற்றல் பள்ளி இடைநிற்றல் என்பது இந்த திட்டத்தின் மூலமாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது அரசினுடைய ஆய்வினுடைய முடிவாக இருக்கிறது. ஏன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக அமைந்திருக்கிறது. எனவே அரசுடைய ஆய்வை பொறுத்தவரை இந்த காலை சிற்றுண்டி திட்டம் மூலமாக பள்ளி இடைநிற்றல் அப்படிங்கிறது முற்றிலுமாக பெரிய கணிசமாக குறைந்திருப்பதாகவும், எனவே இந்த திட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ரசிவ் திட்டமாக அரசினுடைய ஆய்வுகள் தெரிய வைத்திருப்பதனாலதான் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தி காலை முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு படியாக எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 2022 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு இது அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது. இந்த ஆண்டு இது அரசு எய்டோட தொடக்க பள்ளிகளுக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. எனவே இதை முழுவதுமாக அப்புறம் அரசு எய்டெடுக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் தொடக்கநிலை பள்ளி இல்லாம மிடில் ஸ்கூல் ஹைஸ்கூலுக்கும் தொடங்கக்கூடிய வகையிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணவும் இந்த திட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கு தொடக்க பள்ளிகள்ல தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் பள்ளி மாணவ மாணவியோடு சிறார்களோடு குழந்தைகளோடு அவர் அமர்ந்து உட்கொண்டபடியே அவர்களிடம் கேட்டு பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவர் கேட்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த 3 முறை அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து முதலமைச்சர் குழந்தைகளோடு அமர்ந்து அந்த உணவை உட்கொண்டதை நம்ம பார்த்தோம். முதற்கட்டமாக அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று 2022 செப்டம்பர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்ட போதும் சரி, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருக்குழையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட போதும் சரி, இப்போது அடுத்த கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போதும் குழந்தைகளோடு அமர்ந்து உணவை உட்கொண்டு தினந்தோறும் இந்த உணவு ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அறிவுரை. அதனாலதான் தொடக்கத்திலேயே நேரடியாக அந்த காலை உணவு திட்டம்
தயாரிக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அந்த பணியாளர்களிடம் கேட்டறிந்து அந்த உணவை சுவைத்து பார்த்து தற்போது திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் இந்த தொடங்கி வைக்கப்பட்டக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக 3995 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய 223536 மாணவ மாணவிகள் நேரடியாக பயனடைவாங்க. குறிப்பாக கிராமப்புறங்களில ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டம் மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது. ஏன்னா ஏழை மாணவம் குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரை குடும்பத்திலிருக்கக்கூடிய பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய, அதாவது கூலி தினக்கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்களுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு திட்டம், அதுவும் ஒரு சத்தான உணவு திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல டேஷ்போர்ட்ல மானிட்டர் பண்ணக்கூடிய திட்டங்கள்ல இந்த காலை உணவு திட்டமும் ஒரு ஒரு உணவு திட்டமாக இருக்கிறது. அதனாலதான் இத ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து எவ்ரி இயர் இத கன்சிக்யூட்டிவா இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வராங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.